Hi friends, இன்னைக்கு நம்ம DNA ஓட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். பயாலஜில இருக்கிற பல process தெளிவா புரிஞ்சுக்க நமக்கு DNA ஓட ஸ்ட்ரக்சர் தெளிவா தெரிஞ்சாகணும். DNA ல மொத்தமா மூன்று விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு, sugar, phosphate and nitrogen base. DNA ல இருக்கிற sugar வந்து ஒரு 5 carbon compound, அதாவது இந்த sugarல 5 carbon இருக்கும். சரி, இந்த கார்பன்ஸ்க்கு நம்பர் தரலாம், ஆக்சிஜனுக்கு அடுத்து இருக்கிற கார்பன்ல இருந்து கவுண்ட் பண்ணலாம். சோ 1 பிரைம், 2 பிரைம், 3 பிரைம், 4 பிரைம், 5 பிரைம். இந்த 5 கார்பன் சுகரை நம்ம ரைபோஸ் சுகர்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நார்மலான 5 கார்பன் ரைபோஸ் சுகர் இந்த மாதிரி இருக்கும். DNA ல இருக்கிற 5 கார்பன் சுகர்ல 2 பிரைம் ரீஜனை பாருங்க, OH-க்கு பதிலா வெறும் H தான் இருக்கு. சோ ஆக்சிஜன் இல்ல. சோ இதை நம்ம டியாக்சி ரைபோஸ்னு சொல்லுவோம். அதனால தான் DNAக்கு, அதாவது டியாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு பெயர் வந்தது. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்க பாஸ்பேட், டியாக்சி ரைபோஸ், நைட்ரஜன் பேஸ் மூணையும் வச்சு DNA ஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம். ஒரு சுகர் எடுத்துக்கலாம், அதனோட 5 கார்பன் எண்டில் ஒரு பாஸ்பேட் குரூப்பை அட்டாச் பண்ணிக்கலாம், அதனோட 1 பிரைம் எண்டில் ஒரு நைட்ரஜன் பேஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ DNA நியூக்ளியோடைட்ஸ்களால் ஆனது. அடுத்த நியூக்ளியோடைடு வந்து இந்த சுகரோட 3 பிரைம் எண்டில் ஜாயின் ஆகும், அடுத்த நியூக்ளியோடைடு இந்த 3 பிரைம் எண்டில் ஜாயின் ஆகும், இப்படியே இந்த ஸ்ட்ராண்ட் ஃபுல்லாக போகும். ஸோ அடுத்தடுத்த நியூக்ளியோடைட்ஸ் 3 பிரைம் எண்டில் தான் ஜாயின் ஆகும், பிகாஸ் 3 பிரைம் எண்டில் தான் OH குரூப் இருக்கு. இந்த OH குரூப்பில் தான் அடுத்தடுத்த நியூக்ளியோடைட்ஸ்னால ஜாயின் ஆக முடியும். ஸோ இதனோட டைரக்ஷன் கீழே பார்த்த மாதிரி போகுது. ஸோ கீழே 3 பிரைம், மேலே 5 பிரைம். நமக்கு தெரியும் DNA வந்து டபுள் ஸ்டாண்டர்னு. ஸோ ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டு மோரார்லெஸ் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த சைடில் இருக்கிற சுகரில் ஆக்சிஜன் மேலே இருக்கு, இந்த சுகரில் பாருங்க ஆக்சிஜன் கீழே இருக்கு, பிகாஸ் இது இரண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு, அதாவது ஆன்டி பேரலாக இருக்கு. சரி, இந்த சுகர்ஸுக்கும் நம்பர் தரலாம், 1 பிரைம், 2 பிரைம், 3 பிரைம், 4 பிரைம், 5 பிரைம். இதில் 3 பிரைம் மேலே இருக்கு பாருங்க. ஸோ இந்த DNAவோட டைரக்ஷன் மேல் நோக்கி இருக்கும். முன்னாடியே சொன்னது தான், இரண்டும் ஆன்டி பேரலாக இருக்கும். அடுத்து இந்த நைட்ரஜன் பேஸை பற்றி பார்க்கலாம். இந்த நைட்ரஜன் பேஸில் இரண்டு கேட்டகரிஸ் இருக்கு, பியூரின், பைரிமிடின். பியூரின்ல இரண்டு டைப்ஸ் இருக்கு, அடினைன், குவானின். பைரிமிடின்லையும் இரண்டு டைப்ஸ் இருக்கு, தயமின், சைட்டோசின். யுராசில்ங்கிற இன்னொரு டைப் பைரிமிடின்ல வரும், ஆனால் அது வந்து RNA ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ இப்போதைக்கு அதையே கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ இந்த நைட்ரஜன் பேஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அடினைன், குவானின் ரெண்டுலேயுமே இரண்டு ரிங்ஸ் இருக்கு, தயமின், சைட்டோசின் இரண்டுலையும் சிங்கிள் ரிங்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம அடினைனையும் குவானைனையும் லார்ஜ் பேஸ்னு சொல்லலாம், தயமினையும் சைட்டோசினையும் ஸ்மால் பேசஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிட்ட நைட்ரஜன் பேஸில் மட்டும் 4 விதமான நைட்ரஜன் பேஸஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் பேஸஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு நைட்ரஜன் பேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அடினைன் எங்கே வேணாலும் வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். சப்போஸ் ஒரு ஸ்ட்ராண்டில் இங்கே அடினைன் வந்துட்டா, கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் தயமின் தான் இருக்கும். மேபி அடினைன் இங்கே இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் தயமின் தான் இருக்கும். சப்போஸ் தயமின் இங்கே இருந்தால், சிம்பிள், ஆப்போசிட்டில் அடினைன் தான் இருக்கும். ஸோ அடினைனும் தயமினும் ஒன்றா சேரும். அடுத்து சப்போஸ் இங்கே குவானைன் இருந்தால் ஆப்போசிட்டில் சைட்டோசின் இருக்கும், சைட்டோசின் இருந்தால் ஆப்போசிட்டில் குவானைன் இருக்கும். ஸோ சைட்டோசினும் குவானைனும் எப்பவும் ஒன்றா சேரும். இதில் பாருங்க, அடினைன் வந்து ஒரு பியூரின், தயமின் வந்து பைரிமிடின். இந்த இதில் பாருங்க, குவானைன் வந்து பியூரின், சைட்டோசின் வந்து பைரிமிடின். ஸோ எப்போவுமே பியூரின் பைரிமிடின் சேரும், பைரிமிடின் பியூரின் சேரும், ஆனால் பியூரின் பியூரினும் சேராது, பைரிமிடினும் பைரிமிடினும் சேராது. அடுத்து இந்த இரண்டு ஸ்ட்ராண்டையும் ஒன்றா பிடிச்சு வைக்க நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸுங்கிறது ஜஸ்ட் இரண்டு ஆட்டமில் ஏற்படுற அட்ராக்ஷன். அடினைனையும் தயமினையும் கொஞ்சம் மாலிகுலர் லெவலில் பார்த்தா, இது இரண்டுக்கும் நடுவில் இரண்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். குவானைனையும் சைட்டோசினையும் பார்த்தா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ DNAல அடினைனுக்கும் தயமினுக்கும் நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இந்த பாஸ்பேட், சுகர், நைட்ரஜன் பேஸ் இது மூணும் ஒன்றுக்கொன்று கோவலன்ட் பாண்டில் ஜாயின்ட் ஆகி இருக்கும். கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ நம்ம பாஸ்பேட்டையும் சுகரையும் நைட்ரஜன் பேஸ் இது மூணையும் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே வீக்கான பாண்ட்ஸ். ஸோ நம்மளால் ஒரு ஸ்ட்ராண்டையும் இன்னொரு ஸ்ட்ராண்டையும் ஈஸியாக பிரிச்சிட முடியும். DNA ரெப்ளிகேஷன் அப்போ இரண்டு ஸ்ட்ராண்டும் பிரிஞ்சு தான் புதிய புதிய ஸ்ட்ராண்ட்ஸ் உருவாகும். இன்னும் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.